ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சேனல். நானும் உங்கள் மேசன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து நம்ம ஒரு பைக் வீடியோ போடுறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இதெல்லாம் ட்ராவல் வீடியோ அண்டு டெரஸ் ஸ்டாக் அது தான் போயிட்டுருக்கோம். இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து பைக்கை வந்து பண்ண பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ராயல் என்ஃபீல்டோட தண்டர்பர்ட் 350 இந்த வண்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க, அப்புறம் ப்ரோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லாதீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் ரெண்டு பைக் பண்ணியிருக்கோம், டிஸ்கண்டினியூ பண்ண பைக்கு. அதுக்கு வந்து ரொம்பவே நல்ல சப்போர்ட் இருந்தது. அண்டு அது எதுக்காக மெயினாக பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் இந்த பைக் வாங்கலாமா அப்படின்றதுக்காக மெயினாக வந்து பார்க்குறது. ஸோ அதே போல் இதுவும் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான வண்டி. பட் எதுக்காக BS4 அதை கட் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. பட் இது பார்த்தீங்கன்னா BS3 பைக்கு. இதோட பொசிஷன்லேருந்து எல்லாமே ஒன்று தான். பட் மேபி BS6 கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இதே மாதிரி தான் ஆல்ரெடி வந்து கொண்டு வந்துட்டாங்க. மெட்ரோ இருக்குல்ல, அது இப்போ தான் நவம்பர் மாதம் லான்ச் பண்ணாங்க போன இயர். அது வந்து இதோட இதுதான் அப்படியே வரும். பட் நேம் மட்டும் கொஞ்சம் மாற்றியிருக்கும். அதே தான் அது. ஸோ அதே தான் அது, எல்லாமே ஒன்று தான். பட் அது வந்து தண்டர்பர்ட்னு சொல்லாமல் வேறு பேர் வச்சுட்டாங்க. மேபி தண்டர்பர்ட்லேயே இன்னொன்று வேறு ஏதாவது விடுறதா இருந்தாலும் ரீஎன்ட்ரி கொடுத்தாலும் கொடுத்துருக்கலாம். மேபி பார்ப்போம், ஃபியூச்சரில் தான் நமக்கு தெரியும். அண்ட் இது வந்து மெயினாக எடுக்கிறது பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹேண்ட் பைக்ஸ் வாங்குறவங்களுக்கு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக கூட நான் வந்து CBR 150 வந்து எப்போயோ இது பண்ணிட்டாங்க. பட் அதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு கூட என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி நான் இப்போ வாங்க போகிறேன் ப்ரோ, என்ன ப்ரைஸ்க்கு வாங்கலாம் அப்படின்ட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதே போல் தான் இந்த பைக்கும் யாராவது வாங்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வாங்கலாம். அண்ட் இது வந்து கிட்டத்தட்ட BS3 கிட்டத்தட்ட ஒரு 3-4 இயர்ஸ்ட்டு ஆகுது. அண்ட் இந்த பைக்கோட எக்ஸ்பீரியன்ஸ், இன்னமும் இந்த பைக் எந்த கண்டிஷனில் இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் இந்த பைக்கோட ஸ்பெக்ஸ் அதெல்லாமே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பைக்கோட இன்ஜினை பற்றி பார்க்கலாம். இந்த பைக்கோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 346cc சிங்கிள் சிலிண்டர் 4-ஸ்டோக் ட்வின் ஸ்பார்க், அதுதான் இந்த வண்டியோட இன்ஜின். அண்ட் இதோட பவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 20.7 PS அட்டு 5250 RPM. இதோட டார்க் பார்த்தீங்கன்னா 28 NM அட்டு 4500 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இதோட கூலிங் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஏர் கூலில் தான் வந்துட்டு இருக்கு. அண்ட் இதோட கியர் நம்பர் ஆஃப் கியர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 5-speed கியர் பாட்ஸோட ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அடுத்து இந்த வண்டியோட மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி சொல்கிறது பார்த்தீங்கன்னா 42. ஸோ ரொம்பவே ஒரு 350cc 42ன்றது அதிகம் தான். பட் ரியலாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓனர் வந்து எனக்கு 35 அந்த மாதிரி கிட்டே வருது அப்படின்னு சொன்னார். ஸோ ஒரு 350cc பைக் வந்து 35 தரது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா, கம்பெனி சொல்கிறது வந்து 130 அதளவுக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு நம்ம வந்து ஒரு மேக்ஸிமம் 90-100 க்ரூஸ் பண்ணாலே உங்களுக்கு வைப்ரேஷன் இல்லாமல் நல்லாவே போகும். ஸோ அதிலே க்ரூஸ் பண்ணாலே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இதோட டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 20 லிட்டர் தராங்க. ஸோ எந்த பைக்லேயுமே 20 லிட்டர் கிடையாது. இதில் மட்டும்தான் 20 லிட்டர். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஒரு டேங்க் ஃபுல் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 கிலோமீட்டருக்கு நான் ஸ்டாப்பாக நீங்கள் போயிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு வந்து கெப்பாசிட்டி உண்டு. அண்ட் இதோட ரைடிங் பொசிஷனும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களை ரைடிங் பொசிஷன், கால் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கிளாசிக் அதெல்லாம் விட இந்த பைக் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஓட்டுறதுக்கு. பட் எதுக்கு இதை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணாங்க அப்படின்ட்டு தெரில. மேபி ஃபியூச்சரில் கொண்டு வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும், நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அச்சமன்மது மடமையெல்லாம் வந்தப்போ இந்த பைக்கை பார்த்து நிறையா பேர் வாங்குறாங்க. அச்சமன்மது மடமையை பார்த்து தான் இந்த கொஞ்சம் ஹிட்டாகவே ஆச்சு இந்த பைக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப எதுக்கு ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்ட்டு தெரில. அடுத்து இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனும், ரியரில் வந்து ட்வின் கேஸ் சார்ஜ் ஷாக் அப்சார்பர் அதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 135 mm, கொஞ்சம் பிக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீட் பிரேக் அந்த மாதிரி போகிறப்ப அவ்வளோவா அடிக்காது. பட் ட்ரிபிள்ஸ்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக இடிக்கும். அண்ட் இதோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப அதிகம், 297 kg. ரொம்ப வயசானவங்க அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக இதாகும். அண்ட் ரொம்ப குள்ளமாக இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு வந்து பைக் வந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த பைக் பார்த்தீங்கன்னா ரொம்ப குள்ளமாக இருக்கிறவங்க ஓட்ட முடியாது, ஏன்னா ஹேண்டில் பார்லாம் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் பேலன்ஸ் வந்து மிஸ் ஆகிற மாதிரி ஃபீலாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட இன்ஜின் சவுண்ட், எக்ஸாஸ்ட் சவுண்ட் பார்க்கலாம். அண்ட் இந்த எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக அவங்க வந்து சேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ சவுண்ட் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும், அதையும் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இன்ஜின் சவுண்ட் பார்க்கலாம். ஸோ இன்ஜின் சவுண்ட் பார்க்குறப்ப உங்களுக்கு எக்ஸாஸ்ட் சவுண்டு கேட்டிருக்கோம், இப்போ எக்ஸாஸ்ட் சவுண்டு பார்க்கலாம். அண்ட் இது எக்ஸாஸ்ட்டை பற்றி தனி வீடியோ வேணால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் தனியாக அதுக்கு அதை பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன். அடுத்து இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கொஞ்சம் சொல்லணும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஸ்பீடோமீட்டர் இருக்குது, இங்கே வந்து RPM மீட்டர் இருக்குது. ஸோ நியூட்ரல் இண்டிகேஷன் அந்த மாதிரிலாம் இங்கே இருக்குது. இங்கே ஒரு பட்டன் வந்து இருக்குது, ஆனால் இது வந்து உடஞ்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா
இது நாலு இண்டிகேட்டர் பார்க்கிங் லைட்டு அண்ட் உள்ள டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா ஓடோமீட்டர் ஒன்று, ட்ரிப் ஏ ட்ரிப் பின்னு ரெண்டு இது இருக்குது அண்ட் டைம் இருக்குது, ஃபியூல் இது இருக்குது, அவ்வளோதான் இந்த இதில் இருக்குது. அடுத்து இந்த வண்டியோட ஹெட் லேம்ப்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராயல் என்ஃபீல்டில் நிறையா எல்இடி ஹெட் லேம்ப் வந்து நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டில் நிறையா வச்சுக்கலாம். அண்ட் இதில் இது கம்பெனிலே கொடுக்கறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஜெக்டர் லைட் தராங்க, அது வந்து லோ பீமு, அண்ட் ஹை பீமுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹாலஜன் பல்ப் தான் தராங்க. அண்ட் உள்ள பார்க்கிங் பைலட் லைட்டும் இருக்குது, ரெண்டு இண்டிகேட்டர் உங்களுக்கு பல்பில் தான் வந்துட்டுருக்கு. அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து லுக் வந்து ரொம்ப செக்ஸியாக தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்இடி லைட்டு அண்ட் ரெண்டு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஓனர்கிட்ட இருந்து நான் வண்டி வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 1 week 4 days ஒன் வீக்கோ ஆகுது. ஸோ நான் இது இந்த 4 days வந்து ஓட்டின இதை வச்சு எனக்கு இந்த வண்டியில் வந்து என்னென்னலாம் ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த வண்டி வந்து எப்படி இருக்குது, ஏன்னா 40,000 kilometers தாண்டி ஓடிட்டுருக்கு அண்ட் இது வந்து BS3 இன்னமும் இது வந்து ரன்னிங் கண்டிஷன் சூப்பராகவே இருக்குது. ஸோ நான் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணேன், என்னென்னலாம் நல்ல இது இருக்குது, அட்வான்டேஜ் இருக்குது, என்னென்னலாம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ வந்து அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ்னால் மெயினாக நான் வந்து மெயின் அட்வான்டேஜ்னால் இதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதில் வந்து சீட்டிங் கம்ஃபர்ட்டு அண்ட் ரைடிங் பொசிஷன் இது ரெண்டுமே வேறு லெவல் இந்த வண்டியில். ஸோ நீங்கள் ஒரு லாங் ட்ரைவ் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேக் பெயின் எந்த பெயினுமே வராமல் இந்த வண்டியை ஓட்டு போகலாம். பட் நீங்கள் வந்து இப்போ 120, 110 இந்த மாதிரி க்ரூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் இருக்கிறனால உங்களுக்கு வந்து கையில் பெயின் வர ஸ்டார்ட் ஆகும் அண்ட் ஷோல்டர்லேயும் பெயின் வரும். பட் ஒரு 90-100 அதில் வந்து நீங்கள் க்ரூஸ் பண்ணிங்கன்னா வேறு லெவல் வண்டி இது. அழகாக பில்லியனுக்கும் உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட் சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள். ஸோ அழகாக நீங்கள் க்ரூஸ் பண்ணிட்டு ஜாலியாக போயிட்டு வரலாம் போகணுங்கிற இடத்துக்கு. அண்ட் மெயினாக இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா இதில் வந்து 20 liters வந்து உங்களுக்கு வந்து டேங்க் கெப்பாசிட்டி. ஸோ அது இன்னும் ஒரு மெயின் இது, நிறையா பேருக்கு வந்து அதான் அப்பப்போ இப்போ ரொம்ப லாங் ட்ரைவ்லாம் போகிறவங்களா அதான் ரொம்ப மெயின் இதுவாக இருக்கும். அங்கங்கே போய் பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு அதுக்காக பிரேக் எடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து இப்போ நீங்கள் ஒரு 600 இது போகிறீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா சல்லுன்னு போயிட்டு வந்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30-35 அந்த ரேஞ்சில் தருது. ஸோ அதுவும் ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான். ஏன்னா ஒரு 350cc வந்து உங்களுக்கு இவ்வளோ தரது வந்து ரொம்ப இது. ஏன்னா என்னோட இது பார்த்தீங்கன்னா 200 தான், அதுவே எனக்கு வந்து 30-35 அந்த ரேஞ்ச் தான் தருது. ஸோ இது 350ன்றதுனால இது ரொம்பவே நல்லா தருது. அண்ட் இது வந்து 42ன்றாங்க. நாங்கள் வந்து எக்ஸாஸ்ட் மாத்தினால என்னமோ கொஞ்சம் டவுன் ஆயிருக்கலாம். மேபி எக்ஸாஸ்ட் கம்பெனி எக்ஸாஸ்டே போட்டிருந்து நாங்கள் ஓட்டிருந்தா கிட்டத்தட்ட 40 கிட்ட தரத்துக்கும் இது சான்ஸ் உண்டு. அடுத்த கியர்னு பார்த்தீங்கன்னா இது வந்து BS3 மாடல், இன்னமும் ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. கியர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கு அண்ட் கிளச்சும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கு. ராயல் என்ஃபீல்டு பொறுத்தளவு அது வந்து ரொம்பவே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வண்டியில் மெயின் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே உங்களுக்கு வந்து இந்த இதுதான், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேக் ஆகிட்டே இருக்கும் எல்லா இதுலேயுமே இது கொஞ்சம் லூஸ் ஆகிட்டு இந்த மாதிரி ஷேக் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா ஓடுறப்ப நீங்கள் இது ஸ்பீடு பிரேக் ஏற்றினாலும் அது கிடக்கிறாலும் அது ஒரு இரிட்டேஷனாக இருக்கும், அது ஒன்று. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் வந்து BS4 வந்து அலைவில் அதெல்லாம் கொடுத்துட்டாங்க. பட் வந்து BS3லேயே அதெல்லாம் கொடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு இது. ஸோ என்னோட ஒப்பீனியன் அலைவில் இல்லை, பட் BS4 ஏபிஎஸோட எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துட்டு இருந்தது, இப்போ தான் டிஸ்கண்டினியூ பண்ணாங்க. ஸோ நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டில் வேணால் இந்த மாதிரி நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா செகண்ட் ஹேண்டில் வாங்கிட்டு ஆஃப்டர் மார்க்கெட்டில் நீங்கள் அலைவில் வந்து 5,000 இருக்குது. ஸோ வாங்கி போகணும்னா போட்டுக்கலாம். அடுத்த டிஸ்அட்வான்டேஜ்னா நான் அந்த இதில் சொன்ன மாதிரி வைப்ரேஷன். ஸோ ஒரு 110-120 அதில் க்ரூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் ரொம்பவே வருது, அது ஒரு ப்ராப்ளம். அண்ட் இதில் நான் இப்போ ஓட்டினதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோன் செட் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கு. ஸோ அடிக்கடி அந்த ப்ராப்ளம் வரும் போல கோன் செட் வந்து பிரேக் அடிக்கிறப்பெல்லாம் கொஞ்சம் தூக்கி வருது, ஹேண்ட் பர் தனியாக வர மாதிரி இருக்கு. ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து வெயிட் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான். ஏன்னா லீனாக இருக்கிறவங்களோ இல்லை குள்ளமாக இருக்கிறவங்களுக்கோ இந்த வண்டி வந்து வெயிட் ரொம்பவே காட்டும். ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஸோ இந்த 1 week எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ இது நான் வந்து இது பண்ணியிருந்தேன். பட் அட்வான்டேஜ் தான் நிறையாவே இருந்தது. ஸோ இது வந்து ஒரு 40,000 kilometers ஓடின பைக்கு, இதுலேயே இவ்வளோ நல்ல இது இருக்குன்னா இந்த 4 days இந்த 1 week வந்து நான் பார்த்த அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் தான் இது. ஸோ மேபி நீ உங்களுக்கு தெரிஞ்சவங்களே யாருன்னா நிறைய பேர் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்டையும் நீங்கள் கன்சிடர் பண்ணியே நீங்கள் வந்து பைக் சூஸ் பண்ணலாம். இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் எங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம் ஐடியும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக அங்கே வந்து மெசேஜ் பண்ணலாம். ஏதாவது கொஸ்டின் வந்தால் நாங்கள் வந்து அதில் ரீப்ளை பண்ணுவோம். இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். பாய்.